கௌரி சங்கர் ஆட்டோ சங்கராக மாறிய கதை. கள்ளச்சாராயம் பாலியல் தொழில்களில் ஆதிக்கம் செலுத்திய ஆட்டோ சங்கர், ஆட்டோ சங்கர் எனும் சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப கட்டம். 1988 மார்ச் இறுதி வாரம், சென்னை மந்தைவெளியைச் சேர்ந்த சம்பத், ஆட்டோ டிரைவர் சேகர், மோகன், கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 4 இளைஞர்கள் வழக்கம் போல அன்று காலை ஒன்றாக இணைந்து தேநீர் கடையில் சந்திக்கின்றனர். தேநீர் குடிப்பது முதல் இரவில் மது குடிப்பது வரை நால்வரும் ஒன்றாக செல்வதுதான் அவர்கள் வழக்கம். மாநகரின் அன்றாட வாழ்வியல் நெருக்கடிகளுக்கு இடையே சில மணி நேரம் ஒன்றிணைந்து பொழுதை போக்குவதில் விருப்பம் கொண்ட அந்த இளைஞர்கள் அன்றைக்கு இரவு மயிலாப்பூரில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்டில் பாரில் மது குடிக்கின்றனர். அப்போது அங்கு வந்த கும்பல் ஒன்று அவர்களை குறிவைத்து தாக்குகிறது. ரெஸ்டாரண்ட் உரிமையாளருக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவர் போலீஸுக்கு ஃபோன் செய்கிறார். போலீசார் வந்து விசாரிக்கின்றனர். ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் சொன்ன அடையாளங்கள், அவர்களின் தாக்குதல் பாணி ஆகியவற்றை குறித்து கொண்ட போலீசார் தங்களது மேலதிகாரிகளுக்கு தகவல் சொல்கின்றனர். மேலதிகாரிகள் இது கௌரி சங்கருடைய வேலை என்பதை புரிந்து கொள்கின்றனர். கௌரி சங்கர் என்று தெரிந்ததும் ரெஸ்டாரண்ட் உரிமையாளரின் புகார் குப்பை கூடைக்கு போகிறது. அன்றைக்கு அந்த பாரில் மது குடித்துக் கொண்டிருந்த போது ஒரு கும்பலால் தூக்கி செல்லப்பட்ட சம்பத், மோகன், கோவிந்தராஜ் மூவரும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன சம்பத் மனைவி விஜயா தனது கணவரின் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் சேகரிடம் விசாரிக்கிறார். சேகர் கொடுத்த தகவலில்தான் அந்த மது பாரில் நடந்த சம்பவமும் அதில் நடந்த அடிதடியும் விஜயாவுக்கு தெரிய வருகிறது. பின்னர் விஜயா மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார். ஒரு மாதமாக தன் கணவரை காணவில்லை என்று சொல்கிறார். புகாரை பெற்றுக்கொண்ட மயிலாப்பூர் போலீசார் அது கௌரி சங்கர் விவகாரம் என்பதால் அதன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றனர். 1988 ஏப்ரல் மாத இறுதி வாரம், சென்னை திருவான்மியூரில் உள்ள கௌரி சங்கர் வீட்டு தொலைபேசிக்கு மயிலாப்பூர் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் பேசுகிறார். மறுமுனையில் கௌரி சங்கர் போனை எடுத்ததும், எம்பா சங்கர், ரெஸ்டாரண்ட்ல இருந்து 3 பேர் தூக்கிட்டு வந்தீங்களே, எங்கப்பா அவங்க என்று கேட்கிறார். அவங்கள என்ன பண்ண என்று நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறார். அந்த இன்ஸ்பெக்டர் கௌரி சங்கருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். தனித்திருக்கும் போது இருவரும் ஒருவருக்கொருவர் தோளில் கை போட்டு பேசும் அளவுக்கு பழக்கம். அவரிடம் கௌரி சங்கர் எதையும் மறைப்பதில்லை. தொழில் ரீதியாக ஒரு குறுக்கீடு வார்த்தையை சொல்லி அவர்கள் கதையை முடித்து விட்டதை சர்வ சாதாரணமாக சொன்னார். மறுமுனையில் இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இது அதிர்ச்சி அளிக்கவில்லை. இப்படியான ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். என்ன பண்ண போறீங்க சார் என்று கௌரி சங்கர் கேட்கிறார். நான் என்னப்பா பண்றது, புகார் கொடுக்க வந்த பொம்பளைய பார்த்தா அப்பாவியா இருக்கு, ஆனா நான் அவங்கள ஸ்டேஷன்ல கூட நுழைய விடல என்று சொன்னார். கௌரி சங்கருக்கு நிம்மதியாக இருந்தது. கௌரி சங்கருக்கு லோக்கல் போலீசார் முதல் பெரிய புள்ளிகள் வரை பழக்கம் இருந்தது. யாரும் அவர் மீது கை வைக்க தயாராக இல்லை. ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து கதறி அழுத பெண்ணை தனியாக அழைத்த அங்கிருந்த போலீஸ்காரர் ஒருவர், எம்மா இங்க மட்டும் இல்ல, நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உனக்கு நீதி கிடைக்காது, நான் சொல்ற இடத்துக்கு போ என்று சொல்லி அந்த காலத்தில் மிகுந்த செல்வாக்குடன் திகழ்ந்த புலனாய்வு பத்திரிகை ஒன்றின் அலுவலக முகவரியை அவர் சொல்கிறார். சம்பத்தின் மனைவியான விஜயா என்ற அந்த பெண் சென்னை அண்ணா சாலையில் உள்ள விகடன் அலுவலகத்திற்கு சென்றார். ஆனால் அந்த அலுவலகத்தின் கதவுகள் அவ்வளவு எளிதாக அவருக்கு திறக்கப்படவில்லை. வெளியே தேநீர் குடிக்க வந்த நிருபர் ஒருவர் தங்களது அலுவலக வாசலில் அழுதபடி நிற்கும் பெண்ணை பார்த்து என்னவென்று விசாரிக்கிறார். அதன் பின்னர் தான் அவரது பெயரை சொல்கிறார். தன்னுடைய கணவர் காணாமல் போன விஷயத்தை சொல்கிறார். அதன் பிறகு ஜூனியர் விகட நிருபர்கள் குழு இதில் களமிறங்கி விசாரிக்கிறது. முதலில் மயிலாப்பூர் திருவான்மியூர் லிமிட் போலீசாரிடம் விசாரிக்கிறார்கள். அவர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் தரவில்லை. நேராக அப்போதைய போலீஸ் கமிஷனரிடம் செல்கிறது புலனாய்வு குழு. அப்புறம்தான் இந்த வழக்கு வேகம் எடுக்கிறது. பாரிலிருந்து கௌரி சங்கர் கும்பலால் தூக்கி செல்லப்பட்ட சம்பத், மோகன், கோவிந்தராஜ் ஆகியோர் கொன்று புதைக்கப்பட்டது தெரிய வருகிறது. இந்த செய்தி வெளியான போது தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சியில் உறைகிறது. அந்த படுகொலைகளை செய்தவர் ஆட்டோ சங்கர் என்று அழைக்கப்பட்ட கௌரி சங்கர் ஆவார். ஆட்டோ சங்கரின் ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இப்போது பார்க்கலாம். கேரளாவிலிருந்து சென்னைக்கு கேரள தம்பதி ஒன்று பிழைப்பிற்காக வந்தது. பிழைப்புக்காக திருவான்மியூர் பகுதியில் டீ கடை வைத்தனர். அவர்களின் குழந்தை தான் ஆட்டோ சங்கர். அந்த காலத்தில் சங்கர் PUC வரை படித்தார். ஆனால் அதற்கு மேல் அவருக்கு படிப்பு ஏறவில்லை. அப்போது சென்னையில் கடற்கரை சாலையில் பல பங்களாக்கள் கட்டப்பட்டு வந்தன. அவற்றில் பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு சங்கர் சென்றார். அப்போதெல்லாம் அந்த பெரிய பங்களாக்கள் போல தானும் கட்ட வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்றும், சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்றும் சங்கர் ஆசைப்பட்டார். பெயிண்ட் அடிக்க செல்வதுடன் அப்பாவின் டீ கடையில் உதவியாக இருந்தார். டீ கடைக்கு வந்த ஆட்டோ டிரைவர்கள் பலர் சங்கரின் நண்பர்கள் ஆனார்கள்.
இதனால் தந்தையின் தொழிலை விட்டு விலகிய சங்கர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தார். அப்போதுதான் அவரது பெயர் ஆட்டோ சங்கர் என்று மாறியது. 1981 மதுவிலக்கை நீக்கிய அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அரசே சாராயம் கள்ளுக்கடைகள் திறக்கும் என்று அறிவித்தார். அதன்படி ஊர்தோறும் சாராய கடைகள் திறக்கப்பட்டன. அரசுக்கு வருவாய் குவிந்தது. ஆனால் அரசின் மீது கடும் விமர்சனங்களும் எழுந்தன. இதனால் 1987 மீண்டும் எம்ஜிஆர் மதுவிலக்கை அமல்படுத்தினார். சாராய கடைகள் மூடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்த சங்கர் ஒரு நாள் தன்னுடைய ஆட்டோவில் கள்ளச்சாராய வியாபாரியை ஏற்ற நேர்கிறது. அப்போதுதான் சங்கரின் வாழ்க்கையில் திருப்பு முனை உருவாகிறது. திருவான்மையூரில் இருந்து கோவளத்துக்கு வாடிக்கையாக கள்ளச்சாராயம் ஏற்றி கொண்டு செல்வதற்கு அந்த வியாபாரி தினமும் ஆட்டோ சங்கரை பயன்படுத்தி கொண்டார். வழக்கமாக பயணிகளை ஏற்றிச் செல்வதை விடவும் கள்ளச்சாராயம் கடத்துவதற்கு சங்கருக்கு அதிக பணம் கிடைத்தது. இதனால் சங்கருக்கு இலவசமாக சாராயமும் கிடைத்தது. போதை காரணமாக பெண்களின் பழக்கமும் ஏற்பட்டது. விபச்சார விடுதிக்கு செல்லும் பழக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தானே கள்ளச்சாராயம் கடத்தினால் என்ன என்று திட்டமிட்டார் சங்கர். கள்ளச்சாராய வியாபாரி காட்டிய வழிகளை எல்லாம் தெரிந்து வைத்திருந்த சங்கரால் எளிதாக அந்த தொழிலில் ஈடுபட முடிந்தது. அதே போல போலீஸை எப்படியெல்லாம் கவனித்து கள்ளச்சாராயத்தை கடத்தலாம் என்றும் கற்றுக்கொண்டார். பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டியது. ஆட்டோவை கள்ளச்சாராயம் கடத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தார். துணைக்கு இன்னொரு ஆட்டோவையும் சங்கர் சேர்த்து கொண்டார். சுடலை என்ற ஆட்டோ டிரைவர் அப்படித்தான் ஆட்டோ சங்கருக்கு அறிமுகமானார். சுடலை தன்னுடைய ஆட்டோவில் பாலியல் தொழிலாளர்களை அழைத்து செல்வது வழக்கம். பாலியல் தொழில் குறித்த நுணுக்கங்களும் அவருக்கு தெரிந்தது. கள்ளச்சாராயம் கடத்தலுக்காக சுடலையுடன் அறிமுகமான சங்கர் சுடலையிடமிருந்து பாலியல் தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். கள்ளச்சாராய தொழிலில் இருந்து முன்னேற்றமாக பாலியல் தொழிலையும் சங்கர் சொந்தமாக தொடங்கினார். சுடலை அதற்கு பக்கபலமாக இருந்தார். திருவான்மியூரில் கடற்கரை ஓரங்களில் குடிசைகளை போட்டு பாலியல் தொழிலை சங்கர் பக்காவாக நடத்தினார். வசதியை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருவான்மியூர் பகுதியில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் ரெகுலராக சில அறைகளை தினமும் புக் செய்வதும் சங்கரின் வழக்கம். அதில் ஒரு அறையில்தான் சங்கர் தங்க தொடங்கினார். சாராயம் பாலியல் என்று இரண்டு தொழில்களில் இருந்தும் சங்கருக்கு வருவாய் நாளுக்கு நாள் அதிகரித்தது. வருவாயை கொண்டு சென்னை திருவான்மியூர் பெரியார் நகர் காந்தி தெருவில் இரண்டு பங்களாக்களை சங்கர் கட்டினார். பியூசி படித்து முடித்துவிட்டு பங்களாக்களுக்கு பெயிண்ட் அடிக்க போகும்போது இது போன்ற பங்களாக்களை கட்ட வேண்டும் என்று நினைத்த சங்கர் குறுகிய காலத்திலேயே அந்த இலக்கை அடைந்தார். உச்சத்தில் இருந்த சங்கரின் தொழிலில் எதிரிகள் முளைத்தனர். எதிரிகளை சமாளிக்க அடிதடி கொலைகளில் இறங்கினார் சங்கர். அது குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.